மனிதர்களால் ராவணனை கொல்ல முடியும் அப்படின்ற இதை சொல்லி சொல்ற உடனே தேவர்கள் கேட்டாங்க, சுவாமி அப்ப நார்மல் மனுஷனால கொல்ல முடியுமா? நார்மல் மனுஷனால கொல்ல முடியாது. மனிதனா இருந்தால் யார் மனுஷன் அப்படின்றதுக்கு வியாக்கியானம் சொல்லும்போது சொல்லுவா, மிரியதே இதி மனுஷா, எவன் சாவரான ஒரு மனுஷன், ஆனா செத்து செத்து நம்மளும் தானே பிறந்துட்டு இருக்கோம், அப்ப அவன் ஏன் மனுஷன் சொல்றான்னா, மத்தவாலாம் செத்து செத்து பிறந்துட்டு இருக்கா, ஆனா சில பேர் தான் மனிதர்களாக வாழ்கின்றார்கள். எப்படி மனுஷனா வாழணும்? உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், ஒரு இல் ஒரு சொல் அப்படி இருந்தா மனுஷன். அதனாலதான் ராமர் பாருங்கோ, ஒரு வாக்கு ஒரு பத்னி, அவருக்கு லைசன்ஸ் இருக்கு, சத்திரியன் எவ்வளவு வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா இல்ல இந்த இப்பிறவியில் உன்னை தவிர நான் வேறு யாரையும் காண மாட்டோம் அப்படி இருந்தார் ராமபிரான். அதே கடைசி வரைக்கும் சீதா சீதாவிமாவே போயிட்டாங்க, பூமி கடியில போயிட்டாங்க, ஆனாலும் 11000 வருஷம் ராமர் வாழ்ந்தார். எப்படி இருந்தார்? பிரம்மச்சரியா தான் இருந்தார். ஆமா, ஏன் கொடுத்த வாக்க மாத்தணும் கூடாது அப்படின்றதுக்காக பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா அம்மா சொல்றாங்களோ நான் கேட்பேன், அப்பா அம்மா சொன்னதை நான் மாற்றவே மாட்டேன்னு வாழ்ந்தார். அதனாலதான் இன்னைக்கும் ராமோ ராஜீவ லோச்சனம்,